கல்வி விவாதத்துக்காக அல்ல மற்றவர்களை இழிவுபடுத்துவதற்காகவும் அல்ல பெருமை பற்றிய அறிஞர் மற்றும் படகோட்டி கதை பிரபலமான சிறுகதை ஒழுக்கம் ஆணவத்தை பற்றிய கதை பிறர் வேலையை குறைத்து பார்க்க கூடாது என்ற கதை போதனை மற்றவர்களின் தொழிலை மதிப்பது பெரியவர்களுக்கான சிறு ஒழுக்கக் கதைகள் வாழ்க்கைக்கான சிறு ஒழுக்கக் கதைகள் ஒரு அறிஞர் கிராமத்திற்கு செல்ல நதியை கடக்க வேண்டியிருந்தது. அவர் ஆற்றங்கரையை அடைந்து ஒரு படகு மீது அமர்ந்தார். படகு வீரர் படகை ஒட்டத் தொடங்குகிறார். அறிஞர் அவரது பழக்கத்தின்படி அவரது அறிவை பற்றி பெருமை பேசத் தொடங்கினார். அவர் படகோட்டியிடம் நீ ஏதாவது படித்திருக்கியா என்று கேட்டார். படகோட்டி பதிலளித்தார் இல்லை நான் ஒன்றும் படிக்கவில்லை என் குடும்பம் பல தலைமுறைகளாக படகோட்டி வருகிறது எனவே இதை மட்டுமே கற்றுக்கொண்டேன். அறிஞர் அவரை கேலி செய்து ஓ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணடித்தது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்றார். போட்மேன் மிகவும் மோசமாக உணர்ந்தார். ஆனால் அறிஞரிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர் படகோட்டிக்கொண்டே இருந்தார். படகு அமைதியாக சென்றது. நடுநடுவே திடீரென பலத்த புயல் வந்து படகு தள்ளாட ஆரம்பித்தது. அப்போது படகோட்டி அவரிடம் உனக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்டார். இல்லை எனக்கு நீச்சல் தெரியாது என்று பதற்றத்துடன் பதிலளித்தார் அறிஞர். நிலைமையை உணர்ந்த படகோட்டி அப்படியானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் படித்தது எல்லாம் தண்ணீரில் வீணாகி விட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் படகு சுழலில் சிக்கி மூழ்கும் நிலையில் உள்ளது. சிறிது நேரத்தில் படகு கவிழ்ந்தது. அறிஞர் தண்ணீரில் மூழ்கத் தொடங்கினார். அவனுடைய அறிவு எல்லாம் பின்னால் விடப்பட்டது. தனது உயிரை காப்பாற்ற அவர் உதவிக்காக கெஞ்சத் தொடங்கினார். அப்போது படகோட்டி அவரை மீட்டு கரைக்கு அழைத்து வந்தார். அறிஞரின் பெருமை குலைந்தது. அவர் மற்றவர்களை இழிவாக பார்க்க கூடாது என்பதை புரிந்து கொண்டார். பெருமை பற்றிய அறிஞர் மற்றும் படகோட்டி கதை பிரபலமான சிறுகதை ஒழுக்கம் ஆணவத்தை பற்றிய கதை பிறர் வேலையை குறைத்து பார்க்க கூடாது என்ற கதை போதனை மற்றவர்களின் தொழிலை மதித்தல் பெரியவர்களுக்கான சிறு ஒழுக்கக் கதை வாழ்க்கைக்கான சிறு ஒழுக்கக் கதைகள். பார்த்ததற்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். பாய். ரமேஷ் கக்கன்.